எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீ? நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தகவல்களையும் மீனவர்கள் சார்ந்த தகவல்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வர மீனவன். நண்பா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ நம்ம விசைப்படகுல பிடிச்ச மடவா மீன் வெட்டுறதை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மடவா மீன் வெட்டுறது மட்டும் இல்லைங்க, இந்த மீனை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவமும் கிடைக்கும். நான் ஒரு மீனவனா, இந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவங்களை இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிற போகிறேன். தெரியாதவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும், தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வப்பட்டோம்னா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ வாங்க, இந்த மடவா மீனை பற்றின ஒரு சில தகவல்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மீன்லேயே வந்து ரொம்ப ஒரு வேகமான மீன் கூட சொல்லலாம் இந்த மடவா மீன். நம்ம இந்த மடவா மீனுக்காக நம்ம கடலுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக அன்றைக்கி அதிர்ஷ்டந்தான், இல்லைன்னா பெரு நஷ்டந்தான். ஏன்னா இந்த மீனை மட்டுமே வந்து ஒவ்வொரு நேரம் காலங்கள் பார்த்து தான் இந்த மீன்களை பிடிப்பாங்க. ஆனால் யதார்த்தமாக இந்த மீனை பிடிக்க போனோம்னா கண்டிப்பாக பெரு நஷ்டத்தை தான் சந்திப்போம். இதுக்காக என்ன செய்வாங்கன்னா, மீனவர்கள் வந்து அமாவாசை இல்லை பௌர்ணமியை பார்த்து தான் இந்த மீன்களை வந்து பிடிக்க போவாங்க. இந்த மீனுடைய டேஸ்ட்டை நம்ம சொல்லணும்னா வந்து பெரிய லெவலுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டேஸ்ட்டான மீன்களை சாப்பிட்டவங்களுக்கு இந்த மீனை சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டேஸ்ட் இல்லாத மீன்களை சாப்பிட்டவங்களுக்கு இந்த மீனை சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தோணும். இந்த மீனில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அதிக செதில்கள் வந்து இந்த மீன்களில் இருக்கும். செதில்கள் வந்து சின்ன சின்ன செதில்கள் இருக்காது, பெரிய பெரிய செதில்களாக தான் இருக்கும். அதனால் இந்த செதில்களை வந்து நீக்கிறதுமே வந்து ரொம்ப ஒரு எளிமையாக தான் இருக்கும். இந்த மடவா மீன்லேயே வந்து ஒரு மூணு வகை மீன்கள் இருக்குது. இந்த மீனை வந்து நம்ம மடவா மீன் சொல்லுவோம். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன மீனை வந்து நம்ம சுண்டு பொடின்னு சொல்லுவோம், அவளிப்பொடின்னு சொல்லுவோம். இப்படி வந்து இந்த வகையில் ஒரு மூணு வகை மீன்கள் இருக்குது. இந்த மீன் வந்து பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப விலை உயர்ந்த மீன் அப்படின்னு சொல்லி மட்டும் யாரும் நினைக்காதீங்க. விலை அதிகமான விலையெல்லாம் இந்த மீனுக்கு கிடையாது. எல்லாருமே வாங்கி சமைச்சு சாப்பிட்ற விலையில் இருக்கக்கூடிய மீன் தான் இந்த மடவா மீன். நம்மளுமே வந்து இந்த மீனை வந்து ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து சமைக்கிறதுக்காக வெட்டிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக துடிக்க துடிக்க வெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத வீடியோ பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம மீனவர்களை பொறுத்தவரையே எப்பொழுதுமே மீனை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாங்க. இந்த மீனில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மீனில் வந்து தொப்புள் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். பார்க்க மட்டும் இல்லை, அந்த தொப்புளை தனியாக எடுத்து பொறிச்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மீன்களில் நம்ம இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கே தெரியாது, ஏன்னா அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த மீனில் வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கவும் செய்யலாம், அந்த ஒரு விஷயத்தை தனியாக எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இப்போ அதிக மீன்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்றவங்க இந்த தொப்புளை என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஈக்கூச்சலை எடுத்து ஒன்று ஒன்றா சுருவி அதை எண்ணெயில் வச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்ததில் ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு கமாண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமாண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்று போட்ட வீடியோலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வந்து, நண்பா உங்கள் சேனல்லையே வந்து உங்களுடைய வார்த்தைகள் தான் வந்து நல்லா இருக்கும், நீங்கள் வந்து அந்த வார்த்தைகளை விட்டுறாதீங்க, எங்களுக்காக வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுகள் பண்ணுங்கள், உங்களுடைய விளக்கங்களை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கமாண்டுகளை பார்க்கும்போது உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு நான் ஒரு மீனவனா, எனக்கு தெரிஞ்ச சில அனுபவங்களை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிடுவேன். இந்த மடவா மீனை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாட்டும் குறைகள் நிறைகள் பண்ணியிருந்தாலும் அதையும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த குறைகளை மாற்றிக்கிற ட்ரை பண்ணுறேன். நிறைவாக பண்ணியிருந்தேன்னா இன்னமும் நிறைவாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண முடியும். வேறு எது கடல் சார்ந்த வீடியோக்கள், மீன்கள் சார்ந்த வீடியோக்கள் எதாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதே போல் வீடியோக்கள் கொண்டு வர நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரி நண்பா, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரமேனவன், நன்றி. வீடியோ முழுவதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.